Sadashiva Samarambham, Shankaracharya Madhyamam, Asmadacharya Paryantam, Vande Guru Paramparam, Vande Guru Paramparam, Samasta Jana Kalyani Niratam Karunamayam, Namami Chinmayam Devam Sadgurum Brahma Vidparam, Guru Brahma, Guru Vishnu, Guru Deva Maheshwara, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Gurave Namaha. Tasmai Shri Gurave Namaha. Mukam Karoti Vacharam, Tundam Kete Giri, Yatrupa Tamam Bande, Paramahanandamadavam, Paramahanandamadavam. The Gita. ಮೊದಲ ಅಧ್ಯಾಯ 14வது ஸ்லோகம் வரை நாம் பார்த்தோம். 13வது ஸ்லோகம் வரை சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு யுத்த களத்தில் என்ன நடந்தது என்பதை குறித்து கூறிக்கொண்டே வரும் பொழுது துரியோதனன் எவ்வாறு தன்னுடைய ஆசாரியரான துரோணரை அணுகினான் என்பதும் துரியோதனனுடைய வார்த்தைகளில் துரோணாச்சாரியருக்கு அதிக பற்றில்லாமல் இருந்ததால் துரோணாச்சாரியர் துரியோதனனை முற்றிலுமாக உதாசீனப்படுத்துகின்றார். இருப்பினும் பீஷ்ம பிதாமகர் குலத்தை காக்க வேண்டும் என்பதற்காக துரியோதனனுடைய மனதில் சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக முதலாக அந்த யுத்தத்தை ஆரம்பிக்கின்றார். பீஷ்மர் தன்னுடைய சங்கை எடுத்து ஊதியவுடன் கௌரவ படையில் இருக்கக்கூடிய எல்லோரும் அவரவர்களுடைய வாத்தியங்களை எடுத்து முழங்குகின்றார்கள். எல்லாரும் இரண்டு பக்கமும் யுத்தத்திற்கு தயாரான சமயத்தில் 14வது ஸ்லோகத்தில் ததக ஸ்வேதை ஹயே யுக்தே மகதி சந்தேனே ஸ்திதவ் மாதவ பாண்டவஸ்சைவ திவ்யோ சங்கோ பிரதத்மதுஹு. ததக இந்த சமயத்தில் ஸ்வேதைஹி ஹயேஹி யுக்தே மகதி சந்தேனே ஸ்திதவ். மகதி செந்தனே என்ற மிகப்பெரிய ரதம், அது பிரம்மதேவரால் செய்யப்பட்ட நிர்மாணம் செய்யப்பட்ட ரதம். ரதமானது அர்ஜுனனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பாண்டவ வனத்தை தகனம் செய்யும் பொழுது இது அக்னி பகவானால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அக்னி இதை வருணனிடத்திலிருந்து பெற்றார்கள், வருணன் இதை சந்திரனிடத்திலிருந்து பெற்றார்கள். அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ரதம் கூட சாதாரணமான ரதம் கிடையாது. பொதுவாகவே ஒரு விஷயத்தை யாரிடத்திலிருந்து பெறுகின்றோம் என்பதை பொறுத்துத்தான் அந்த விஷயத்தினுடைய பெருமையே இருக்கின்றது. சாதாரணமான விஷயங்களில் கூட எவ்வளவோ பேர் எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கின்றார்கள். ஆனால் கொடுப்பவர்களிடத்தில் ஒரு பெருமை இருந்தால், கொடுப்பவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்தால் நாம் பெறக்கூடிய அந்த விஷயம் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயமாக இருந்தது. எல்லா விஷயங்களையும் நாம் மதிப்போடு வைப்பதில்லை, எல்லா விஷயங்களையும் நாம் பாதுகாப்பது கிடையாது. இன்னொன்று என்னன்னா, எல்லா விஷயங்களுக்கும் பெரிய தெய்வீகத்தன்மையும் கிடையாது. இது பார்த்தா மிகப்பெரிய ரதம்ங்கிறது நம்முடைய தேகம்தான். மகதி செந்தனே ஸ்திதம்னா பெரிய நம்முடைய சரீரமே மிகப்பெரிய ரதமாக இருக்கின்றது. Thank God it was given to us by none other than the Lord himself. சரீரத்தை நமக்கு கொடுத்தது யார்? இது எங்கேயும் விலை கொடுத்து நாம வாங்க முடியாது. ஒரு நல்ல தாய் தந்தையர்கள் மூலமாக இந்த சரீரமானது பெறப்பட்டால் அது அதனுடைய பிரயோஜனத்தை அடையும். இதே சரீரத்தில் யார் அமர்ந்திருக்கின்றார்கள்? மாதவனும் அர்ஜுனனும் அமர்ந்திருக்கின்றார். மாதவ பாண்டவ செல்வம். இந்த சரீரம் என்கின்ற இந்த ரதம் என்கின்ற இந்த சரீரத்திலேயே ஜீவாத்மாவும் இருக்கின்றது, பரமாத்மாவும் இருக்கின்றது. பின்னாடி இதெல்லாம் பார்க்க போறோம். பரமாத்ம தத்துவம் இருந்தாலும் ஜீவன் எப்பொழுதும் அந்த பரமாத்மாவிற்கு அடிபணிந்து அந்த பரமாத்மாவிற்கு கட்டுப்பட்டு அந்த பரமாத்மாவினுடைய கட்டளைகளுக்கு உட்பட்டு உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பயணத்தை அது செய்ய வேண்டும். ஜீவனுடைய பயணம் என்பது யாருடைய வசத்தில் இருக்க வேண்டும் என்றால் பரமாத்மாவினுடைய வசத்தில் இருக்க வேண்டும். அதனால்தான் அவர் பெயர் சாரதி. பகவானே பார்த்த சாரதியாக இருக்கின்றார். அர்ஜுனனுடைய அந்த ரதத்தினுடைய குதிரைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்றால் வெண்மையான குதிரைகளாக இருக்கின்றது. இந்த சரீரம் என்கின்ற ரதத்தில் நமக்கும் கூட குதிரைகள் எல்லாம் இருக்கிறது. பார்த்திருக்கிறீர்கள். அந்த குதிரைகள் எல்லாம் முதல்ல கேட்கணும், இந்த குதிரைகளுடைய நிறம் என்னன்னு. ஸோ நம்முடைய ரதத்தினுடைய இந்த குதிரைகளுடைய நிறங்கள் எல்லாம் என்னன்னு நமக்கு தெரியறதே இல்லை. அப்படி குதிரைகள்னா வேற ஒன்றும் இல்லை. இந்த தேகத்தினுடைய குதிரைகள்ங்கிறது இந்திரியங்கள் தான். அர்ஜுனுடைய ரதத்தினுடைய குதிரைகள் வெண்மையாக இருக்கின்றது. அதுதான் அந்த கேள்வி கேட்டேன். நோ வாட் இஸ் த கலர் ஆஃப் அவர் சென்சஸ் அப்படின்னு. அது எல்லா சகதியிலையும் சாக்கடையிலையும் பொருண்டு அது சொந்த கலர் என்னென்ன, தன்னுடைய உண்மையான வர்ணம் என்னங்கிறதே அது மறந்து போய் இருக்கிறது. அப்போ என்ன காரணம்னா அர்ஜுனனுடைய குதிரைகள் பகவானால் செலுத்தப்படுகின்றது. நம்முடைய குதிரைகள், நம்முடைய இந்திரியங்கள் நம்முடைய வாசனைகளால், நம்முடைய சொந்த வெறுப்புகளால், நம்முடைய இச்சைகளினால் செலுத்தப்படுகின்றது. ஆகவே இந்த இந்திரியங்களை செலுத்துவது யாருங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்திரியங்களுக்குன்னு ஒரு லட்சியம் கிடையாது, நம்ம இந்திரியங்களுக்குன்னு இலக்கு கிடையாது. கண் எதை பார்க்கணும்னு கண் நிச்சயம் பண்றது, காது எதை கேட்க வேண்டும்னு காது நிச்சயம் பண்றது கிடையாது. இன்ஃபேக்ட் இட் கேன் ஒன்லி சி, இட் கேன் ஒன்லி ஹியர், டேஸ்ட், டச். பட் ஆன் இட்ஸ் ஓன் இட் இஸ் பிளைண்ட். மேலே பார்த்தோன்னு இட் டசன்ட் ஹேவ் எனி விஷனும். இந்திரியங்களுக்குன்னு ஒரு உயர்ந்த நோக்கமோ ஒரு லட்சியமோ எதுவுமே கிடையாது. அதோட தங்களுடைய வேலைகளை செய்யும். பிராகிருத்தவத்துன்னு சொல்லுவார்கள். அனிமலிஸ்டிக் டெண்டன்சிஸ், அவ்வளவுதான். அதனால இந்திரியங்களை நாம் ஒருபொழுதும் குறை சொல்லவே முடியாது. இந்திரியங்கள் இறைவனால் அவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றது. உபநிடதங்கள் சொல்லும் பொழுது கூட பராஞ்சி காணி வெதர்நாத் ஸ்வயம்பகு பராங் பஷ்யதி ந அந்தராத்மா. உபநிடதங்களே சொல்கின்றது. பராஞ்சி காணி, காணினா இந்திரியங்கள், பராஞ்சி பராஞ்சின்னு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாடி செல்கின்ற மாதிரி தான் இந்த இந்திரியங்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றது. இட் இஸ் அ நேச்சர். அது வந்து சிருஷ்டிலேயே இந்திரியங்கள் வெளியில போயிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த இந்திரியங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜீவனானவன் அந்த இந்திரியங்களை தன்னுடைய வசத்தில் வைத்திருக்க வேண்டும். அதே மாதிரி கடிவாளங்களுக்கும் என்ன கிடையாது, மனம்தான் கடிவாளம்னு சொன்னோம். இந்த கடிவாளங்களுக்கு கூட தானாக எந்த ஒரு லட்சியம், எங்க போகணும், என்ன பண்ணணும்னு கடிவாளங்களுக்கும் கிடையாது. அப்ப இதெல்லாம் இயக்கக்கூடியது யார்? அந்த ரதத்தை, அந்த குதிரைகளை, அந்த கடிவாளங்களை, இதெல்லாம் முழுமையாக இயக்கக்கூடியது புத்தி என்கின்ற சாரதி தான். அதனால்தான் இந்த முழு கீதா உபதேசம்னு பார்த்தோம், இது புத்திக்கு தான். நம்மளுடைய புத்தியை யார் வழி நடத்த வேண்டும், நம்முடைய இந்திரியங்களை யார் வழி நடத்த வேண்டும், மனதை யார் வழி நடத்த வேண்டும் என்கின்ற இந்த கேள்விக்கு யார் வழி நடத்துகின்றார்கள் அவருக்கு பேர் சாரதி. சாரயதி அஸ்வான் இதி சாரதி. அஸ்வான் சாரயதி, யார் ஒருவர் இந்த குதிரைகளை எல்லாம் செலுத்துகின்றார்கள். We should not propelled by or our indriya should not be impelled by our own tendencies. நம்முடைய வாசனைகளே அதை செலுத்தக்கூடாது. முழுமையாக பரமாத்மாவுடைய கையில் விட்டு விட்டான். அர்ஜுனன் செய்த மிகப்பெரிய ஒண்டர்ஃபுல் டெசிஷன், அர்ஜுனன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த மிகப்பெரிய ஒரு நல்ல தீர்மானம் என்ன அப்படின்னா, பகவானே தனக்கு இந்த யுத்த களத்தில் சாரத்தியம் செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டது. எவ்வளவு ஆற்றலுடைய வில்வித்தை வீரர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வீரர்களாக இருந்தாலும் கூட, ஆனால் அதை வழி நடத்துபவர்கள், அந்த குதிரையை தேரை செலுத்துபவர்கள் நிபுணர்களாக இல்லாவிட்டார்கள். பகவான் மாதிரி தேரை செலுத்தக்கூடிய ஒருத்தர் இல்லைன்னா அர்ஜுனனுக்கு என்ன ஆற்றல் இருந்தும் என்ன ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முழு யுத்தத்திலே எது ரொம்ப முக்கியமானதுன்னா இந்த தேரோட்டி தான். அதனால எல்லாருக்குமே, அது இந்திரனாக இருந்தாலும் சரி, Bhagavan Krishna or Teroti Indra. Bhagavan Krishna Rude Teroti Pair, Darukan. Indra Nude Teroti Pair, Matali. There are not ordinary people. The Terene Waterpuri remember bigger Cheranda. In our world, the Sariana, Lava Hamaka, what without Matumandam, Breva, Sertu, Matumla. Can make him near a in the Edatil come to Seretanam the Terena, and Neretanam the Terena. Lena, Governor Uddam Saber Rudia, Governor Apple and Gerakum Dia, Uddam Saber Rudia, Governor Urupodum, Udare, the other thing to condemn, don't sit from here. Re Mother in Amblon, Buddhi and Abanana. We have to set our intellect first. Buddhi in Andraga or Edathin Upade Third Vendor. Indri England, Mana, Hadamude, Kari England, they can pour a total. The Buddhi allowed me, Aravane to Kunde, Buddhi to Kundu. Then the Guru, Bhagavad Gita, the Partana. Then the Krishna Rude, the Radathil, Nangu Kudraven, the Nangu Kudraven, Manam Buddhi, Chitta, Mantakaranam, Voda, Solalam. The Indriangle, the Indriangle said the Selenarical, I in the Kuregal Solita. The Indu Kuregalium, Seleta Kudi, then in the Parthan, Uller Kudi, and the Nan with the man, Antaka. The Shretai, Magati, Send and Institute. Madhava Pandavas Chai, and the bed, Vaturundu, Madhava, Noturundu, Pandava. So, Bhagavan for pair of the Madhava, Mana, Lakshmi, Maya Striya, Maya Lakshmi, La Selvatur to Maribadi. So, Dava Pati. So, Madhavana, Yaru Selvatur, Pati Yaha. Yes, Selvam Gurd. It's not material prosperity, but and in the Yuddhatil in the Suraboda Sanjay, Rumba Aranga Sudar Pandavani Vadinata Pudia, Madhavaha, Vetri, Tanudia, Aragami, Vaitur Pudia, Mahalakshmi, particularly after them. Another Krishna Kumburd, and Lakshmi Node Padi Kumburd, Yavar Arjun and Thorkumadium, another Arjun and Kennedy, told me. The Madhavanga Shabdatrip. Rear Arthangular under Rear Arthangular Madhuvidiana or with there Madhuvidiana, Brahma with there, Brahma with the going to Solapolis. So Madhuvidia above Yatwa, Yaru Turk, Madhungra with the Murmaya Terim the Murrow. Another Rendime Terima is Shreyas and Terim, Parthan. Here can a Nishreyas and Terim. Renda than Abhyodayam and then Tariam. Another Yarur or Abhyodayamum, Nishrayasum, Puranamaga Terindrik in Radar, Bhagavan Grendan Tariam, Paramarthika Vishangal Tariam, Yavaharika Vishangalam Tariam, Anal Ella Vildayam, Terindrik Pudira, our faith, Madhavan in Soba. Nor Artham would have Ma Abdinale Maunam, Maunat, Yanat, Yogat. Madhavagar with the pair of the Mahabharat, Yasre Solva, Maunat, Yoga, Dhyanat, Madhavagayati. Our Kepa Maunamaga Rekunam Gurdatari, Yogam there in the world, Maunam there in the world, Della in the world, our two Madhavar. So Buddhi Namanam, Buddhi, Madhavana, Pandavas Chaiva. Pandava. Pandavangre pair Pandavan Adum. So Pinadi Pandi the River Solapora, Pandava, in the Pandava. For the Nara, Northern Narayana, Naranarayana. That way the slogan is Nishascha Krishnam Agar Arjunancha. The request of Nishascha Krishnam, Krishnanala. Nishana, you Karpunata. Ahahacha, Arjunancha, Ahana, Pahal. The Rendevere, Ede Purikindar, Krishna Arjuna, Yeravayim, Pahalim, Purikapuria, Krishnarum, Arjunarum. Ahahangra Samskriva Varte, நல்ல வார்த்தை. ந ஹன்யத்தை இது அககாதி. அககான எந்த ஒன்றை எப்பொழுதும் ஜெயிக்கவே முடியாது, அழிக்கவே முடியாது. அப்ப இந்த அக நிஷா, இருள் பகல், இந்த இரண்டு எதை குறிக்கின்றது அப்படின்னா காலத்தை குறிக்கின்றது. இட் இண்டிகேட்ஸ் அபவுட் டைம். ஸோ மாதவ பாண்டவ செய்வன்னா காலம். காலத்தை யாராவது ஜெயிக்க முடியுமா? காலத்தை எவராலும் என்ன பண்ண முடியாது, காலத்தை எவராலும் ஜெயிக்கவே முடியாது. இந்த எண்டு எது ஜெயிக்கின்றது? மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இறுதியிலும் கூட எது ஜெயிக்கிறதுன்னு காலம்தான் மனிதர்களை எல்லாம் ஜெயிக்கின்றதே தவிர, காலம்தான் மனிதர்களை தன்னுடைய வசத்தில் வைத்திருக்கின்றது. காலத்தை ஜெயித்தவர்கள் யாருமே கிடையாது. இதெல்லாம் சொல்றாரு. ஈவன் 10வது நாளாவது திருதராஷ்டிரன் மனம் மாறி ஒருவேளை யுத்தத்தை நிறுத்துகின்றானாங்கிறதுக்காக தான் மாதவ பாண்டவ செய்வன் இந்த ரெண்டு பேரும் காலத்திற்கு சமமானவர்கள், ஒப்பானவர்கள். இவர்களை எவராலும் என்ன பண்ண முடியாது, இவர்களை எவராலும் வெல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த இருவரும் திவ்யௌ சங்கோ, திவ்யமான சங்கினை எடுத்து பிரதர் மது அவரவர்களுடைய சங்கினை எடுத்து ஊதினார்கள் சொல்லி. இப்ப அடுத்த இந்த 15வது பாடல், 16வது பாடல் பாண்டவர்களுடைய ஒவ்வொரு சங்கத்தினுடைய பெயரையும் சொல்கின்றார். சங்கம்னா என்னன்னு நான் போன வாரமே சொன்னேன். சங்கம்னா என்னன்னு சொன்னேன். சங்கத்திற்கு கூட ஒரு காயத்ரி இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் காயத்ரி இருக்கின்றது. இந்த சங்கனுடைய சரித்திரம் எல்லாம் புராணங்கள்ல படிக்கலாம். எப்படி இந்த சங்கானது உத்பவம் ஆயிடுத்து. பாஞ்சஜன்யாய வித்மகே பத்ம கர்பாய தீமகி தன்னோ சங்க ஜோதையாத். இதுக்கு ஒரு காயத்ரி இருக்கு. அதனால எல்லா பூஜைகளிலும் நாம் எதை பயன்படுத்துகின்றோம், சங்கத்தை பயன்படுத்துகின்றோம். இங்க பார்த்தோன்னா அந்த 15வது ஸ்லோகம், 16வது ஸ்லோகம் பாண்டவர்களுடைய சங்கனுடைய பெயரை எல்லாம் சஞ்சயன்னு சொல்றாரு. பீஷ்மர் எந்த சங்கத்தை எடுத்து ஊதினார்னு சொல்லலை. பீஷ்மர் சங்கனுடைய பெயரை குறித்து சொல்லவே இல்லை. அப்புறம் எல்லாரும் சங்க எடுத்து ஊதினார்கள்னு சொன்னார். ஆனா சஞ்சயன் பாண்டவர்களை சொல்லும் பொழுது ஒவ்வொருவருடைய சங்கனுடைய பெயரையும் சொல்கின்றார். ஊதக்கூடியவருடைய பெயர், அந்த சங்கத்தினுடைய பெயர் என்ன, இதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக சொல்ல முடியாது. உங்களுக்கு யாருக்காவது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கந்த புராணம் எடுத்து படித்து பாருங்கள். இதுல இருக்கக்கூடிய இந்த சங்கனுடைய பெயர்கள் எல்லாம் ஸ்கந்த புராணத்தில் நல்ல எல்லா பெயர்களும் இருக்கு. இப்போ பவுண்ட்ரம் அப்படின்னு ஒரு சங்கத்தினுடைய பெயர். இது எங்கே கிடைக்கும்? பொதுவாக இந்த மாதிரி சங்கங்கள் எல்லாம் காவேரி கடல்ல கடக்கக்கூடிய இடங்களில் இம்மாதிரியான சங்கங்கள் கிடைக்கும்னு சொல்றாரு. இப்ப தேவதத்தம்னு ஒரு சங்க சொல்றாரு. இந்த தேவதத்தம்ங்கிறது ஸ்கந்த புராணத்தில் தாமிரபரணியில் இதெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி சங்க விசேஷம்னு சொல்றார்கள். எல்லோருக்கும் சாமானிய மனிதர்களுக்குமே கிடைக்காது. இது சாமானியமான சங்கங்களும் இல்லை. இப்படி ஒவ்வொரு சங்கத்தினுடைய விவரங்களை எல்லாம் கூட புராணங்கள் கொடுத்திருக்கின்றது. விவரங்களுக்கெல்லாம் போக வேண்டாம், பெயர்களை மட்டும் பார்க்க. 15வது ஸ்லோகம் பாஞ்சஜன்யம் ருஷிகேஷக தேவதத்தம் தனஞ்சய பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா ருகோதர. பாஞ்சஜன்யம் ருஷிகேஷக, அதுவே அழகான பெயர் ரிஷிகேஷக. அப்ரமேயோ ரிஷிகேஷக பத்மநாபோ அமர பிரபுவோன்னு வரதில் ரிஷிகேஷக. அவர் எதை எடுத்து கூறினார் அப்படின்னா பாஞ்சஜன்யம். கிருஷ்ணனுடைய சங்கத்தினுடைய பெயர் பாஞ்சஜன்யம். பாஞ்சஜன்யம்னா இதை பற்றியும் பாகவதத்துல எல்லாம் நீங்க படித்திருக்கலாம். பாகவதம் நடக்கும்போது கூட சொன்னேன். பாஞ்சஜன்யம்ங்கிறது ராட்சசர் ஒருத்தர் இருந்தார். ராட்சசன் சாந்தீப்பினுடைய புத்திரன், கிருஷ்ணருடைய குரு சாந்தீப்பினுடைய புத்திரன் கொண்டு போய் கடலுக்கு அடியில் என்ன பண்ணுவார், கொண்டு போயிடுவார், கொன்று விடுவார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அந்த சாந்தீப்பினுடைய தன்னுடைய குருநாதனுடைய மகனை உயிரோடு மீட்டு வருவாருங்கிறதெல்லாம் புராணங்களில் எல்லாம் இருக்கிறது. இந்த பாஞ்சஜன்யம்ங்கிற இந்த மிகப்பெரிய சங்கத்திற்குள்ளதான் என்ன இருந்தாலும் அந்த ராட்சசன் இருந்தாராம். புராண கதைகள் அந்த ராட்சசனை கொன்று எல்லோருடைய விதத்திற்காகவும் அந்த சங்கை மீட்டு வந்தார் என்று சொல்லுவார். Panchajanyamna. Panchajanebhyaha hitaha iti Panchajanyaha. Panchajanebhyaha. Panchajanebhyaha nartham. Ayin the Pandavaru. The Pandavaru day, Hidatirkaha Bhavan and the Shanka and a Pandra, Udinindra, Panchajanyam. Panchajanyam. Rishikesha. Rishikesha. Rishikesha day. Adhana Vati. Rishika, Rishika Ishara. Rishika Ishara. Rishika na Indriyangal nartham. Indriyesha. Adan Rishikesha. Indriyangalukkellam Ishwaranaga irukkuvan Bhagavan sarvendriya prakrit prerakattvena sarvantaryami sahayaha pandavanamiti kathayitum Rishikesha padam Indriyesha Rishikeshanam Ishaha idu vivaramaga ezhudupar. So Rishika appadina Indriyangal Rishikeshagana yaru yaru oruvar nammude indriyangalukkellam ஈசனாக இருக்கின்றாரோ இந்திரியங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்றாரோ அவருக்கு ரிஷிகேஷகன். இன்னொரு அர்த்தம் இருக்கு. கிருஷ்ணக ஈஷக ரிஷிகேஷகன். ஹ்ரீ அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கின்றது அப்படின்னா கிருஷ்ணக அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு கேஷக. பொதுவாக கேஷம்னா நாம முடின்னு சொல்றோம். இங்க கேஷம்னா ரஷ்மயகன்னு அர்த்தம். கேஷம்னால ஒழியம். கிருஷ்ணக கிருஷ்ணகேஷம். எந்த ஒளி சூரியனுடைய ஒளி சந்திரனுடைய ஒளி இருக்கிறதா இல்லையா சந்திர ரூபஸ்ய சூரிய ரூபஸ்ய யாருடைய ஒளியானது பகவானுடைய ஒளி எப்படிப்பட்டது அப்படின்னு யாருடைய தேஜஸானது சந்திரனுடைய கிரணங்களுக்கும் சூரியனுடைய கிரணங்களுக்கும் ஒப்பானதோ ஒப்பான ஒப்பற்ற ஒளியை உடையவருக்கு ரிஷிகேஷன் பெயர். நிறைய பெயர்கள் எல்லாம் பெயருக்கு நிறைய காரணங்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ரிஷிகேஷர் பாஞ்சஜன்யம் என்கிற சங்கை எடுத்து தேவதத்தம் தனஞ்சய. தேவதத்தம்னு தேவேன தத்தம், இது தெய்வத்தினால் தேவர்களால் இது கொடுக்கப்பட்டது. சில வருணன் இதை மயனுக்கு கொடுப்பார். இந்த சங்கங்கள் எல்லாம் வருணன் இடத்திலிருந்து மயன் மயன் இதை அர்ஜுனனுக்கு கொடுப்பார். அதனால இதுல எல்லாமே விசேஷம் இருக்கின்றது. தேவதத்தம் தனஞ்சய. தனஞ்சய பெயர் அழகாக இருக்கிறது. தனம் ஜெயதி இது தனஞ்சய. இந்த தனஞ்சயங்கிற பெயர் எல்லா இடங்களிலும் சென்றது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மகாபாரதம் பார்க்கும் பொழுது கூட நம்ம பார்த்தோம். எல்லா இடங்களிலேயும் போய் திக்விஜயம் பண்ணோம். அர்ஜுனன் திக்விஜயம் போய் எல்லா இடங்களிலும் தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணும் பொழுது இந்த ராஜசூய யாகத்திற்காக நிறைய இடங்களில் போய் எல்லாரையும் ஜெயித்து செல்வத்தை எல்லாம் கொண்டு வரக்கூடியது. அதனால அவனுக்கு பேர் தனஞ்சய. தனம் ஜெயதி தனஞ்சய. பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம். அடுத்து பீமனுக்கு சொல்லும்போது மகாசங்கம்ங்கிறார். அவனுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி, பீமசேனனுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி மகாசங்கம் பௌண்ட்ரம். இட் இஸ் கால்ட் பௌண்ட்ரம் தத்மௌ. பீமகர்மா விருகோதரகர். பீமகர்மன் பயங்கரமான கர்மங்களை எல்லாம் செய்யக்கூடியவன். விருக்கோதரக விருக்க விருக்கன்னு ஓநாயவன். விருக்கோ உதர விருக்க இவ உதரக. யாருடைய வயிறு எப்படி இருக்குன்னு ஒட்டிய வயிறாக இருக்கணும். ரொம்ப ஆரோக்கியம், வயிறு ஒட்டிய வயிறாக இருக்கணும். ரொம்ப திடகாத்திரமான புஜங்கள். ஆனால் இடுப்பு எப்படி இருக்கிறது, இடுப்பு பார்க்கணும் அப்படியே ஒட்டிய இடுப்பு. எல்லாம் பிராணசக்தியை குறிக்கக்கூடியது. வாயுவோட புத்திரனா இல்லையா? நல்ல பீம கர்மா விருகோதரக. இந்த ஸ்லோகத்தில் பாஞ்சஜன்யம், தேவதத்தம், பௌண்ட்ரம் இந்த மூன்று சங்கங்களையும் கிருஷ்ணர், அர்ஜுனன், மூன்றாவது பீமன், இந்த மூன்று பேர் இந்த சங்கை ஓதுகின்றார்கள். அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹ நகுல சகதேவஸ்ச சுகோஷ மணிபுஷ்பகோ. சுகோஷ மணிபுஷ்பகோ. சுகோஷம் அப்படிங்கக்கூடிய இந்த சங்கு, இந்த சங்கம் யமுனையில கிடைக்கும் சொல்லுவார்கள். மணிபுஷ்பகம்ங்கிறது ராமேஸ்வரம் போன்ற தீர்த்தங்களில் அந்த தீர்த்தங்களில் இது கிடைக்கக்கூடியது புராணத்தில் சொல்லும். ஸோ அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்திரோ யுதிஷ்டிரர். யுதிஷ்டிரருக்கு ஒரு லைன் அனந்த விஜயம். யுதிஷ்டிரருடைய அந்த சங்கனுடைய பெயரே எப்படி இருக்கிறது, பெயரே பாருங்க, அனந்த விஜயம், எல்லையற்ற வெற்றி. அனந்த விஜயம், விஜயம்னு சாதாரண வெற்றி கிடையாது, அனந்த விஜயம். அதனால் நிச்சயமாக இந்த யுத்தத்தில் யார் வெல்வார்கள், தர்மபுத்திரர் வென்று விடுவார். அதோடு சொல்லும் பொழுது ராஜா குந்தி புத்திரோ யுதிஷ்டிரர், ராஜா யுதிஷ்டிரகர்னு சொல்றார் சந்தியன் சொல்லும் பொழுது. இப்ப ராஜா இல்ல, எந்த ராஜ்யம் இருக்கிறது, அவருக்கு ஒரு ராஜ்யம் இல்லை. ஆனா சிலர்ல எந்த ராஜ்யமும் இல்லைன்னாலும் தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எப்பொழுதும் ராஜா தான். அவர்கள் ராஜ்யத்துல இருக்கணுங்கிற அவசியம்ல ஒன்றும் இல்லை. அதனால்தான் தீபரிய சன்னியாசிகளுக்கு கூட என்ன சொல்ற, மகாராஜன்னு சொல்வார். இப்ப எந்த ராஜ்யத்திற்கு அவர்கள் எல்லாம் அதிபதிகள் சன்னியாசி சற்கள் மகாராஜன். காரணம் விவேகம் வைராக்கியம் இதெல்லாம் இருந்து தர்மம் இருந்தா தர்மத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதும் ராஜாக்கள் தான், எப்பொழுதுமே ராஜா. இல்லைன்னா இப்ப அவர் எந்த தேசத்துக்கு ராஜா, ஒரு தேசத்துக்கு ராஜா இல்லை. இருந்தாலும் சஞ்சயன் சொல்றார், எந்த சூழ்நிலையிலும் தர்மம் தவறாதவன் குந்தியினுடைய புத்திரனாகிய யுதிஷ்டிரன். அதனால்தான் அவனுக்கு அனந்த விஜயம், அவனுடைய சங்கனுடைய பெயரே. எவ்வளவு ஒவ்வொன்றிற்கும் பொருத்தம் கூட இருக்கிறது பாருங்க. அதனால தர்மத்திற்கு என்ன கிடையாது, தர்மத்திற்கு எப்பொழுதும் தோல்விங்கிறது கிடையவே கிடையாது. தர்மக்கு நெவர் பி டிஃபீட்டட். தர்மத்தை நாம ரட்சணை பண்றதுல வேற, தர்மம் தான் என்ன செய்கின்றது, தர்மம் தான் எல்லோரையும் ரட்சித்துக் கொண்டே இருக்கின்றது. அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்திரோ யுதிஷ்டிரக. இதையெல்லாம் கேட்ட பின்பாவது திருதராஷ்டிரனுக்கு கொஞ்சம் மனம் மாறி இருக்க வேண்டும். நகுலோ நகுல சகதேவஸ்ச சுகோஷ மணி புஷ்பகௌசு. நகுலன் சுகோஷம் அப்படிங்கிற சங்கை, சகதேவன் மணி புஷ்பகௌ, மணி புஷ்பகௌ என்கின்ற இந்த சங்கையை எடுத்து ஓதுகின்றார்கள். 16 உடனே 17, 18 பாண்டவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய எல்லாருடைய பெயரையும் சொல்றார், எல்லாருடைய வீரர்களுடைய பெயரை எல்லாம் சொல்லி. இட் இஸ் மோர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நிறைய ஞான விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை, பட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் தேர். சின்ன 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 தகவல்கள், ஆனா ரொம்ப உபயோகமான தகவல்கள் அதெல்லாம் இந்த முதல் அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 17, 18 இந்த 2 ஸ்லோகத்தையும் சேர்த்து பண்ணுவோம். பாஷ்யஸ்ச பரமேஷ்வாசஹ ஷிகண்டீ ச மகாரதஹ திருஷ்டத்யும்னோ விராடஸ்ச சாத்யகிஸ்சா பராஜிதஹ த்ருபதோ திரௌபதேயாஸ்ச சர்வஷத் பிருத்திவீபதே சௌபத்ரஸ்ச மகாபாஹுஹு சங்கான் தத்மு பிருதக் பிருதக். சங்கான் தத்முஹு பிருதக் 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 பிருதக்னு அவரவர்களுடைய சங்குகளை எடுத்து அவரவர்கள் ஒலித்தார்கள், சங்குநாதம் செய்தார்கள். யாரெல்லாம், காஷ்யஸ்ச பரமேஷ்வாசகர், நேம்ஸ் ஆல்சோ காஷ்யஸ்ச, காஷ்யஸ்சன்னு காஷியினுடைய ராஜா, காஷி ராஜா. பரமேஷ்வாசகர் காஷிராஜா சாதாரணமானவர் கிடையாது. பரமேஷ்வாசகர்னு பரேஷு மிகப்பெரிய வில்லையுடைய காசிராஜன். மகாரதக ஷிகண்டீம், ஷிகண்டீம் சாதாரணமான மகாரதி, இதுல ஏற்கனவே பார்த்துக்கோம். மகாரதக மகாரதியான ஷிகண்டி. திருஷ்டத்யும்னன் அவன சேனாபதினு சொல்லிட்டான். திருஷ்டத்யும்னன் விராட்டன், விராட்ட தேசத்து அரசன். சாத்தியகி, சாத்தியகீச்ச அபராஜித, அபராஜிதன் எவராலும் வெல்ல முடியாத சாத்தியகி. யுத்தத்தில் இவனுக்கு மரணம் இல்லைன்னு சொன்ன, யுத்தத்துல மரணம் அடைய மாட்டான் சாத்தியகி. திரௌபதோ திரௌபதேயாச்ச, திரௌபதக பாஞ்சால தேசத்தினுடைய திரௌபதன், திரௌபதேயாச்ச திரௌபதியினுடைய புத்திரர்கள் திரௌபதேயா. சர்வசக எல்லோரும், பிருத்திவி பதே அது வந்து திருதராஷ்டிரனை குறிக்கப்படுது. ஹே பிருத்திவி பதே, Purdigneva and the Prativik Padia Verkalam, K Prativi Pade, Todarand and the Prativik, Nipadia recommended, and the Bumik Rajava recommended, and Solvadeva, Niket, K Prativi Pade. Saubadrascha, Saubadran, Subadrenode, Putran, Abhimanyu, Mahabhahu, Aum Sadhanaman, Shankan, Datmuhu, Pratak, Pratak, our red. Our day, Shankin eighth in the Sikar Lelor, Nazi, the Pandora Lelor, the Shanki eighth to who's an ordinate, the slogan, the Kanbala slogan. Sabhosho Dhartarashtrana, Vidayani Yadharaya, Nabascha Prativim Saber, Tumulo Vyanunadayan. Sagosha, a son and a layer, and guess on board, such Shabda and Soldat. Rasha the Raila Solomon, our relation to the border, Shabdam the Soldat. And a Pandava will Shabda in a Soldat, Gosham the Soldat. Another Shabdatrikum, Goshatrikum, Sonan and Negra, Shabdatrikum, Goshatrikum, Vityasamund, another Goshteen Soldat, Goshteen Ale, Bakter will day, Goshteen. Another is Goshamagar. So uniform, so divine. Vishay Devi ma vrindada enna paranna gosham solranam. Goshtinala enna irukna ange deivam irukku. So gosha, that sound. Dhartarashtrana echarike. Sadharanama and the shabdangal ellam and the deivigamana shabdangal enna pandrathu dhartarashtrana hridayani vyadharyat. Dhritarashtra Putra, Dhritarashtra, Dhritarashtra Putra Matamel, Yaralan, Dhritarashtra Day, Pakatil, Anivagat, Nindrik in Dark. Sella, Dhritarashtra Day, Pakum, Duryodhan, Pakum, Network, another Dhritarashtra, Hridayani, it straight that sound went inside the hearts of all those warriors. Hridayani. Yadhara, Yadhara, Ninji, Puranda Mother. Selenera Bahavan would a portion Manasach Manasach Shida. Selenera would have been air and the Pandam did an air, Ninji, Pulakum. And Enana Sarinam, in the gate till they left him. The Sagosho, Dhartarashtrana, Pradayani, Yadhar, Yet, Dhartarashtra. Durbuddhe, Durbuddhi, Selenera, Durbuddhi recommended. If you are Nathan Kate, you are Goshen Kate, the voice of the conscience, or ruler, Manasachi, or Goshen. They put the end of the number of pretty days on the way, so that they put the number of cherry to day. At the day, it is an eratilla, Pilakuman. And the real another, they are the owner of Ventamalla, the other Ashram, that's what that. Sagosho, the other Ashram. They are each and every one. And then the Yudaka, they go, they create him, other parent, the other material, Nabascha Prithivim Saver. Naba, Naba means space. Went up to Swargam, Nabascha. Prithivim Saver, the entire earth was pervaded by the divine sound. Tumulo Yenuna, the end, the Tumulaver, Partham. Tumulo Vienna, Chestnut Park, Tumula. Then it became way and way Shabdamite, Yanuna, Yan Shabdaman, the Elpapa. So either Varicum, the love ever entered. So Irimeda and the Yuddha Karate, Arjunan and Sarela Parkra. So I did into the Bhagavad Gita Rumba Mukim. Never could a slogan will do that slogan. Atha Vyavastithan Drushva Dhartarashtran Kapidvaja Pravrutte Shastra Sampate Dhanurudhyamya Pandavaha Rishikesham Tadha Vakyam Idamagamahi Atha. Then all this has happened. All the period, your own Shankalai Udi, your Shankalai Udi Murtha period. Yavastitan Drushtva Dhartarashtan Kapit Vajaha. So Kapit Vajaha. Kapit Vajaha Anumanude Kodiye Ude Arjunan. So Dhartarashtan Yavastitan Drushtva. Drushtva. Avanu Parkam. Edna Nama Parkam. Duryodhana Dushtva, Pandava, Nikam, Yudam Duryodhana, Rastada, Marandra. So, Arjuna Parkram, Duryodhana Parkram, Blow Vithyasa Parkram. Duryodhana Pai the Padegrena Parthan. Adana Lena under the Duryodhana Partha, Lena under the Ena under the Duryodhana Parvena, Paheva under the Celebet Partha, Celebet Partha. Pahe Adigamidum. Are Mother Arjunanum by Parkara? The Dhardarashram, Devastitan, Drushta. The action is same. Dhardarashram, Arjunanum Partha. In an air, Arjunan Partha, Porkamand, Arjunan. Pahe Varla, on Manasapula Porkamand. Renda Adamantamille, Arjunanaki, Yanum and the Zip. Yanum and the Zip. Maybe the act of seeing is same. Dhritarashtra Partha, Arjuna Partha, and a Dhritarashtra, sorry, Duryodhana Partha, and a Duryodhana Sariyaga Partha will live. Yet Partha Vendama, they Partha left. In Ingana, Avantana by Partha, Duryodhana by Partha, Acharya put it upon it. Tana, Swayamaga, Swayamaga Partha, and Swayamaga the Ola. Yet, Namaga Partana, Namakuria, another Epodon, Bahavan would a country in Molamaga, Guru would a country in Molamaga, Nama Park went. Arjunan Park number another Arjunani, Bahavan Park Vaitan, Arjunan Partha and Boda. What do be Arjunan Park Vaikara? Another Arjunan Partha, another Mother Portaman, the Adan Peregana, the Nyan. Nambude Parvay. நாம் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறோம்னு பார்க்கணும். நம்முடைய கண்ணு திருதராஷ்டிரன் மாதிரி இருக்குதா இல்ல அர்ஜுனன் மாதிரி இருக்குதா? We should always see this world through the eyes of noble people. இந்த உலகத்தை நாம் எதன் மூலமாக பார்க்க வேண்டும்? நல்லவர்களுடைய கண்கள் மூலமாக பார்க்கணும். எல்லாத சின்ன சின்ன விஷயங்கள். See, they are all small informations. அதனால்தான் இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது, நம்மளுடைய விருப்பத்துக்கு செய்யக்கூடாது, நம்மளுடைய விருப்பப்படி பார்க்க கூடாது. ஏன் சொல்றோம்? உள்ள என்ன பண்ணணும்? உள்ள தெய்வீக தன்மை நம்முடைய எல்லா செயல்களையும் அதுதான் இயக்கம். சோ அத வியவஸ்திதான் திருஷ்டுவா தார்தராஷ்டிரான் கபித்வஜக. அதுவும் நல்ல கபித்வஜகன் ஏதோ அனுமன் கொடியை உடையவன் அர்த்தம் கிடையாது. சாட்சாத் Arjuna there are Amarandar, Anjane Swami, Amarandar, Anjane Rundara. Mahabharat Yudha, Ramayana Yudha Patel, Mahabharat Yudha are Anjane Swami, Girikar, the power, Girikar, male, Rikar, but male, rather than male, Ray Mother Nambu Shariram, Radamna, and the Talek Mele are Okandrakuna, Talek Mele Kapit Vajar Okandrakuna. Anjane Swami and the Talamele, what's the second? Anjane, Irundar, and so we Pakara Guru Maram, one Varam is Sonan, Staramar Sonan, Beeman, Anjane Swami, the Sogandi Kamalari, Beeman Redaka Pogam Borazan, Anjane Swami, Parkara, the Yuvatal, the Treta, the Papari, Treta Yuvatal, the Enapandra, and the Panatala, Kandamadana Parvatalo, Karandi, Sada Sarvakal, Rama Dhyanatli, Karan, Patra. Beeman our Parkran, the Kadegala, the Kadesila, Beemasenan, the Kenda Madan, Anjana Kakra, Beemasenan, whatever Varam Kakra, the Varam Kuda, the Pardon Kuda Son, Nadia, Kanakam, Ningiam, Nerin, Neralare. Kadiya, Vencherum, Puri, Perimbuli, Venkaratil, Adigal, Ang, Yedin the Ruli, Arjunan, Tadatte, Podi, Mead and Indri, Uvand, கூத்தாடுதி என்றான். நெடிய கானகம் நீங்கியாம் நெறியின் நேரலரே, நெறியின் நேரலரேன்னா தர்மம் தவறிய இந்த கௌரவர்களை எல்லாம் இந்த 12 ஆண்டுகள் அப்புறம் 13 ஆண்டுகள் ஒரு வருடம் அஜ்ஞாதவாசம் எல்லாம் நீங்கி கடைசி யுத்தம் வருங்கிறது அப்பதே சொல்றாங்க. இந்த துரியோதனாதிகளை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது கடிய வெஞ்சரு குறி பெருங்குருதி வெண்கலத்தில் ரத்த வெள்ளமாக ஓடக்கூடிய இந்த யுத்த களத்தில் இவர்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அடிகள் ஆங்கு எழுந்தருளே, அடிகள்னா தாங்கள் பகவான் கேட்கிறார் ஆஞ்சனேயன், ஆங்கு எழுந்தருளி அர்ஜுனன் தடத்தேர் கொடியின் மீது நின்று. அர்ஜுனனுடைய தேர் கொடியில் என்ன பண்ணணும், அங்கே வந்து மறைமுகமா யாருக்கும் தெரியல, யாருக்குமே தெரியாது, யாருடைய கண்ணுக்கும் சுவாமி படல, யாருக்கும் தெரியல. அவரோட தெரிஞ்சிருந்தால் யாருக்கிட்டே வந்திருக்க மாட்டார்கள். யுத்தத்திற்கு இருந்து என்ன பண்ணணும், உவந்து கூத்தாடுதீர் அப்படின்னு சந்தோஷமாக நாம யுத்தம் செய்யறதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சுவாமி. சொல்ற கண்டிப்பா வரும். அதோட மட்டும் இல்லாமல் நீ அந்த பௌண்டம் சங்கம் ஊதுறா இல்லையா, நீ சங்கை ஊதி முடிச்ச உடனே நானும் என்னுடைய பங்கிற்கு நான் ஒரு ஒலியை கொடுக்கிறேன், ஒரு சப்தத்தை கொடுக்கிறேன். அந்த சப்தத்திலே கௌரவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தைரியங்கள் எல்லாம் என்ன ஆயிடும், ஒட்டுமொத்த தைரியமும் போயிடும். அப்படி ஒரு சப்தம் கொடுத்தேன் ஆஞ்சநேயர் சுவாமி சொன்னதால. ஆஞ்சநேயர் பகவத்கீதைக்கு எழுதின ஒரு பாஷ்யமே இருக்கு. முதல்ல கீதையை ஆஞ்சநேயர் தான் சொன்னார். பிசாச பாஷ்யம்னு சொல்வார் பெயரே, ஒரு பாஷ்யமே இருக்கு. ரொம்ப எளிமையா இருக்கு, படிச்சு பார்த்துருக்கேன். அந்த பாஷ்யம் முதல் அத்தியாயத்துக்குலாம் கூட இருக்கிறது, எல்லா அத்தியாயத்துக்கும் பாஷ்யம் இருக்கு. பைசாச்ச பாஷ்யம்னு சொல்லுவார் ஆஞ்சநேயரு. இந்த கீதைக்கெல்லாம் கீதை சொல்லியிருக்கிறார். ரொம்ப பிரபலம் கிடையாது. கபித் வஜக கபிக் கொடியே பிரவருத்தே சஸ்திர சம்பாதே, பிரவருத்தே சஸ்திர சம்பாதே சதி சப்தமி. எல்லோரும் யுத்தத்திற்கு தயாராக சஸ்திரங்களை எல்லாம் கையிலேந்து நிறுத்தக்கூடிய அந்த சமயத்தில் எப்போ ஒரு மனிதனுக்கு மாற்றம் வரும்னு சொல்ல முடியாது. பாருங்க, ஒருவேளை அர்ஜுனன் அப்படியே எடுத்து யுத்தம் பண்ணியிருந்தானே என்ன எடுத்து பகவத்கீதையே மாறாது. அதனால மனிதர்களுக்கு எப்பொழுது மனதில் மாற்றம் வரும்னு சொல்லவே முடியாது. இதெல்லாம் தான் இந்த ஸ்லோகங்கள் ரொம்ப அழகாக சொல்றது. சில நேரம் வாழ்க்கையை தொடங்குற நேரத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசம் போறோமே, அந்த மாதிரிதான் தனு உத்யம்ய கேட்கறதுக்கு தனு உத்யம்ய மிகப்பெரிய காண்டீபத்தினை தோளிலே ரொம்ப வீராவேசமாக அர்ஜுனன் போற. தனுகு உத்தமிய பாண்டவா பாண்டவக பாண்டவக பாண்டவன் அர்ஜுனன் ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இதம் ஆக மகீபதே. ஹே மகீபதே கவனியம், பகவான் பேசாம இருக்கிறார். இங்கே ரிஷிகேஷம், ரிஷிகேஷன் இடத்தில் ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இந்த கீழ்கண்ட வாக்கியத்தை இதம் ஆக யாரு பாண்டவக ஆக அர்ஜுனன் இந்த வாக்கியத்தை பகவானிடத்தில் கூறுகின்றான். அங்கே சொல்லும் பொழுது வச்சனம்னு சொன்னார், வச்சனம் அப்ரவீத்னு சொன்னார். இங்க இது வச்சனம் இல்லை, இங்க சொல்லும் பொழுது வாக்கியம்னு சொல்றார். எல்லாவற்றையும் பிரிச்சு பிரிச்சுதான் சொல்றாரு. வச்சனம் அப்ரவீத்னு சொல்லல அர்ஜுனனுக்கு தெரியும். இன்னொன்னு there is a difference. இங்க அர்ஜுனன் வசனம் கூட பேசலாம். பிகாஸ் அர்ஜுனனுக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் இருக்கக்கூடிய பந்தம்ங்கிறது அது வந்து நட்பு, நல்ல சக்கியம். அது ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள். ஆனா துரியோதனருக்கும் துரோணாச்சாரியருக்கும் இருக்கக்கூடிய உறவு குரு சிஷ்ய உறவுல சக்கியம்லாம் கிடையாது, அது நட்பெல்லாம் இல்லை, அது ரொம்ப மரியாதையான உறவு. ஆனா இங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறார்கள், ஒருவர் நண்பர்கள் மாதிரி இருக்கிறார்கள். அன்று ததா வாக்கியம் இதமாக மகீபதே இந்த வாக்கியத்தை சொல்றார். வாக்கியம் ஈகேஷம் ததா வாக்கியம் இதமாக மகீபதே. மகீபத்தின்னு ஏதிராஷ்டிரம் மகீபத்தின்னு சொல்றார். என்ன சொல்ற அர்ஜுனன், அர்ஜுன உவாச்ச சேனையோர் உபயோர் மத்தியே Katam sthapaya mechuta yavadheta nirikshekam yodhkamana vastitan kairmaya sahayodhavyam asmin ranasamudyame Arjuna uvacha. So Arjuna and Bhagavan Senayo, Rubayo, Madhye, Radam Stape, Meachute, Eachute, Adunalavati, Madhavan or Artipa, Rishikeshan or Artipa, Bhavan over the pair of Adana Achutaha, Netchutaha, Nandita Purusha Samasa, Nandita Purusha Samasa, Netchutaha, Netchuti, Yaruban, Tanude, Nele. Nobody can influence him. Nobody can influence him. But you can never influence. In life also, we should listen to everybody. But then we should never get influenced by anybody. If you get influenced by everybody, then you will not have your own ideas. In fact, we should influence everybody. But if we are noble people, Arjuna Meratam, and the Rajogana Mela Varigunda, Meratam, number day Radam Solomon, and the Veranda of Tandra, Aunosolom, Meratam, Meratan, end of day rather. Stop here, and the Kundaway Nirte, Katareda, Kundaway Nirte, Arthavana, Narati, Nisarati, Narati. Very good, Bhavan Solvar, Rama Mapa. Neerati, na saratita. Ipana saradiaga say when the valley and I say that Urunga, Neeradiaga, and say when the valley Chaydu Solvar. And the Radiaga say when the end of the year on work on the other part. Saradiaga, Bhavan, and the Sayamu. Then to say that. Sadar and Saratiaga. Herotiagum say that. Renda Sarati and Buddhiki. Sarathi and Sarathimum say that. Another Guru Ridal code in unmained soldier. The render saver number day Loki give shape, nobody at the water. He will guide us. Are they another number? Buddhiki put a pretty but Buddhikim Sarathi. We can always command. Do not command. Ratham stop here. May actually, no day, may Ratham, no day, rather they put away. Nirith. So he himself gives the direction also. Ubayogo Senayogo. Irend Senayat Nadivilim Kutaway, Enude, rather they Nirith. It Madala Bhagavanaka Parikshe. Children Bhagavanaka put a number of fair earlier. And our Ken and our Kon Parikshe. In Enga Kutaway, Nirthanana, Therianama there. Rectan at the Kundaway, Nirthanam, Senayor, Obey or Mathia, Adam Stapi, Achukadan. We should know exactly where to keep that. Rather, the Kundaway, Nirtha the Korean man, thank God, Bhagavan or Kanatari. Rather, they Kundaway, correct, exact Yang and Nirthanon or Therium. Senayor, Obey or Mathia. Radam Star, Tribatrumana Sulman, she is Antaryami. Another Pesame, Nama Black, Senator, Way over the Radam Star, Miach, another Pratana put at the way over Senator. Ulahame played the 3 year, the Karama, another Sarian, editor, and a Pundaway Nilton, Kate, and a poem. Ali is the Rath very good. You meet so many people. We meet so many, we encounter so many experiences. Not only we meet so many people, we also encounter so many experiences. In a Sariyan, எல்லாவற்றையும் சமத்தொலைவில் நான் பார்க்கின்ற மாதிரி நிறுத்தணும். எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் நான் சரியாக பார்க்கின்ற மாதிரி நிறுத்த வேண்டும். இங்கிலீஷ்ல கூட சொல்வார்கள், அவர் வியூ பாயிண்ட் டிட்டர்மின்ஸ் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்வார்கள். அவர் வியூ பாயிண்ட்னா நம்மளுடைய வியூ பாயிண்ட் எல்லாம் இருக்கு. வியூ பாயிண்ட் நம்மளுடைய எண்ணங்கள் தான். ஸோ அவர் வியூ பாயிண்ட் இஸ் டிட்டர்மின்ட் பை அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு விஷயத்தை, ஒரு பிரச்சனையை நாம் எங்கிருந்து பார்க்கின்றோமோ, பாயிண்ட் ஆஃப் வியூ எங்கிருந்து பார்க்கின்றோமோ அவ்வாறுதான் அது நமக்கு தெரியும். ஸோ சரியான இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலைன்னா அது நமக்கு சரியாக தெரியாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? யுவர் பொசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு பொசிஷன் யுவர் செல்ஃப் ப்ராப்பர்லி. சரியான இடத்துல என்ன பண்ணணும்? நாம் நிக்கணும் இந்த உலகத்துல. அதனால யார் நம்மளை நிறுத்த முடியும்? நாம போய் நிற்க கூடாது. நாம அதனாலதான் துரியோதனன் நின்று பார்த்ததற்கும் அர்ஜுனன் நின்று பார்த்ததற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். ஏன்னா அர்ஜுனனை கொண்டு போய் நிறுத்தினது யார்? அர்ஜுனனை கொண்டு போய் நிறுத்தினது பகவான். நாம செஸ் விளையாடுறதுக்கு, நல்ல செஸ் விளையாட நல்லா தெரிஞ்சவங்க ஆடுறதுக்கு என்ன இருக்கு? நாமும் காயை நகர்த்தலாம். நாம இஷ்டத்துக்கு கொண்டு போய் என்ன பண்ணுவோம்? காயை இஷ்டத்துக்கு, நம்மளுடைய இஷ்டத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவோம். ஆனா நல்லா விளையாட தெரிந்தவர்களுக்கு கரெக்டா எந்த காயை கொண்டு போய் எங்க வைக்கணும்னு என்ன பண்றது? அர்ஜுனனை நல்ல காயாக பயன்படுத்தினார் பகவான். சொன்ன அவன் அதே ஒரு உபயோகம் ரதம் ஸ்தாபைய மே அர்ஜுன. தி கமாண்ட் வாஸ் கிவன் பை ஹிம். It was executed by the Lord. Sometimes our mind will give so many commands. But buddhi enna pananum? Mind ude command alla kekkanum. Ana manadanude viruppadi buddhi kondu poi nirtha kodad. Nee enna vana sollu, naan unai sariyana edathula kondu poi nirthirena enna pananum? Manadai buddhi kondu poi nirthum. He should be throughout his life. Arjuna must be thankful. We should also thank the Lord. இல்லைன்னா அப்படி ஒரு இடத்துல போய் நிறுத்தலாம். இந்த பகவத்கீதையை நமக்கு கிடைச்சிருக்காது. இந்த பகவத்கீதையை நமக்கு கிடைத்திருக்காது. அதனால என்ன பண்றாரு? கொண்டு போய் நிறுத்துறார். ஞானேஸ்வரின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. ஞானேஸ்வர் எழுதினார். ரொம்ப நல்லா இருக்கு. கீதைக்கு நிறைய வியாக்கியானங்கள் எல்லாம் ஞானேஸ்வர் எழுதினார். இதையெல்லாம் எழுதும்போது அவர் புலம்புவார். அப்படி அர்ஜுனன் பகவான் இஷ்டத்துக்கு, தன்னுடைய இஷ்டத்துக்கு இங்க ரதத்தை கொண்டு போய் நிறுத்துங்கிறான், அந்த ரதத்தை கொண்டு போய் நிறுத்துங்கிறான். இப்படி பகவானே அர்ஜுனன் பாடாப்படுத்துறானேன்னு சொல்லுவார். அவனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறது, அர்ஜுனன் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்பாரு. அப்படி ஒருத்தர் கிடைச்சா, அப்படின்னு பகவானே கிடைச்சு நம்ம இஷ்டத்திற்கு இல்லைன்னா விதிதானே நம்ம ஆட்டி வைக்கிறது. விதியை ஆட்டி வைக்கிற மாதிரி ஒரே ஒரு விஷயம், விதியை நம்மை ஆட்டி வைக்கிறது. நீங்க ஒரு பொழுது விதியை ஆட்டி வைக்கவே முடியாது. ஆனா குருவோ பகவானா தான் நாம ஆட்டி வைக்கலாம். நம்மளுடைய ஆட்டத்துக்கெல்லாம் கூட என்ன பண்ணுவார்? நம்மளுடைய ஆட்டத்துக்கெல்லாம் கூட அவர் ஆடுவார். அப்புறம் கடைசியில் ஆட்டத்தை மாத்திடுவார். வேற ஒண்ணு, நம்மளோட ஆடுற மாதிரியே ஆடிக்கு, நம்மளோட ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஆடுவார், சரிசமமா ஆடுவார். விதியோடலாம் நீங்க அப்படிலாம் விளையாடலாம் முடியாது. விதி சொல்றதான் கேட்கணும். ஆனா குருன்னு ஒருத்தர் இருந்தார், பகவான் ஒருத்தர் இருந்தார். அவரும் நம்மளோட விளையாடுவார். ஆனா கடைசியில ஆட்டத்தினுடைய போக்கையே அவருடைய இஷ்டத்திற்கு மாற்றி விளையாடுவார். கடைசியில் என்ன அர்த்தம்? இல்லைன்னா ஆட்டு வித்தார் யார் ஒருவர் ஆடாதவர். ஆட்டே இருக்கிறது அது எது? மதுசூதன் சரஸ்வதி கூட எழுதியிருப்பாரு. ஸ்லோகம் இருக்கிறது, கிம்ஹி பக்தானாம் அசக்கியம் யத் பகவானபி தன் நியோகம் அனுதிஷ்டதி இதி துருவோ ஜெயக. இதி துருவோ ஜெயக. சஞ்சய் முடிவே பண்ணிட்டார். நிச்சயமாக என்ன ஆயிடும்? பாண்டவர்கள் ஜெயித்து விடுவார்கள். துருதராஷ்டிரன் இடத்தில் சொல்கின்றார். காரணம் என்ன? கிம்ஹி பக்தானாம் அசக்கியம். கிம்ஹி பக்தானாம் அசக்கியம். இந்த உலகத்துல பக்தர்களால் முடியாதது எது? எதுவுமே முடியாதது இல்லை. காரணம் என்ன? எத் பகவானப்பி தன் நியோகம் அனுதிஷ்டதி இதி. பகவானே அவர்கள் சொல்றதை கேட்கிறார்கள். பாண்டவர்கள் சொல்றதையெல்லாம் பகவானே கேட்கிறார்கள் என்றால் அவளுக்கு சீஜியை கேட்க வைக்க முடியாது. பகவானே கேட்கிறாருன்னா அப்புறம் பாண்டவர்களால் இந்த உலகத்தில் அடைய முடியாதது ஏதாவது இருக்கின்றதா? பகவானே கேட்கிறார். கையை கட்டிட்டு கொண்டு போய் நிறுத்துன்னு என்ன பண்றாரு? சரின்னு என்ன பண்றாரு? கொண்டு போய் நிறுத்துறாரா இல்லையா? அதனால துருவோ ஜெய, நிச்சயம் என்ன உண்டு? நிச்சயம் பாண்டவர்களுக்கு ஜெயம். 22வது ஸ்லோகம் ரொம்ப படிச்சிட்டோம். சோ யாவத் ஏதான் நிரீக்ஷே அகம், இங்கே அந்த அகம் இருக்கிறது. முதல்ல மே ரதம்னா இருக்கட்டும், பகவான் சொல்ற பரவாயில்ல பரவாயில்ல, மே ரதம் உன்னுடையதான், ஆனா சாரதி நல்லவள நீ இல்லை அப்படின்னு ஏ சொல்வார்கள இல்லையா? அப்படின்னு சட்டை என்னோடதான் பாருங்க, அதே ஃபர்ஸ்ட் ரதம் என்ன இருக்குன்னா, ரதம் வேண்டுமானால் நம்ம உன்னோட, ரதம் வேண்டுமானால் உன்னோடதான் இருக்கணும். தேங்க் காட் நீ சாரதி இல்லையே. அதனால அகம் நிரீக்ஷே, நிரீக்ஷே அகம், அகம் நிரீக்ஷே. யாரை பார்க்க போறார்? ஏதான் யோத்துக்காமான் அவஸ்திதான், யோத்துக்காமான் அவஸ்திதான் ஏதான், யுத்தம் செய்ய வேண்டும் என்று ஆசையோடு கூடியிருக்கக்கூடிய இவர்களை எல்லாம். கொஞ்சம் அகங்காரம் தான் அங்க எல்லாருமே வந்திருக்கக்கூடிய எல்லோரும் ஏதோ யுத்தம் செய்யணும். எல்லாரும் பீஷ்ம துரோணர் எல்லாரும் இருக்கிறார். அவர்கள் யோத்துக்காமான்னு சொல்ல முடியாது, எல்லாரும் யோத்துக்காமான் பொதுவா சொல்லிட முடியுமா? இருந்தாலும் கூட he thinks that he himself, பாண்டவர்களுக்கு அந்த யுத்தத்தில் ஆர்வமே இல்லை. So he thinks they are சந்திக்காமான். சந்திக்காமான் என்ன? எங்களுக்கு உண்மையிலே யுத்தம் செய்யணுங்கிற விருப்பமே கிடையாது, எங்களுக்கு யுத்தத்தில் விருப்பம் கிடையாது. ஏரால் யோத்துக்காமான்னு இருக்கக்கூடிய எல்லாரையுமே கெட்டவர்களாக பார்க்கவே கூடாது. எல்லாரும் அங்கேயே என்ன இருக்கிறார்கள்? நல்லவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் அர்ஜுனனுக்கு அந்த நேரத்தில் 13 வருஷங்கள் அவர்கள் பட்ட அவமானங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த அவமானங்களை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு யோத்துக்காமான் அவஸ்திதான் ஏதான் நிரீக்ஷேகம் அப்படின்னு சொல்லி அந்த முதல் வார்த்தை இருக்க யாவத், ரொம்ப அழகான வார்த்தை. யாவத் அப்படின்னா நான் பார்க்கும் வரை, நான் பார்க்கும் வரை நிறுத்தம். இல்லைன்னா யாவத் அப்படின்னா எங்கிருந்து எங்கு கொண்டு போய் நிறுத்தினால், எங்கிருந்து பார்த்தால் எல்லோரையும் பார்க்க முடியுமா? சரியான இடத்துல கொண்டு போய் என்ன பண்ண கட்டளை இடுகின்றார். யாவத் எங்கு கொண்டு போய் நிறுத்தினால் எல்லோரையும் என்னால் பார்க்க முடியுமோ, அது ஒரு அர்த்தம். இல்லைன்னா நான் பார்க்கின்ற வரைக்கும் நீ நிறுத்த. பகவான் சொல்ற எனக்கு ஒரு அவசரமும் இல்லை, நான் கொண்டு போய் நிறுத்தினேன். பாப்பா எங்கிருந்து பார்த்தால் உனக்கு தடுமாற்றம் வருமோ அப்படின்னு அங்க கொண்டு போய் நிறுத்துறது. பகவான் சொல்றாரு எங்க போய் நிறுத்தினா பாக்குறது, ஐ வில் மேக் யூ கன்ஃபியூஸ், யுவர் இன்டெலெக்ட் வில் கெட் ப்ரிப்ளெக்ஸ்டு. நிறுத்துறேன் வக்கிரம் பாருங்கிறார்கள், உனக்கு சரியா வச்சு நீ சொல்றதெல்லாம் சொல்ல. யாவத் அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னை எங்க சொல்ற வைக்க வேண்டிய இடத்துல வச்ச சரியாயிடும். அது மாதிரிதான் இந்த உலகத்துல கூட எல்லாரையும் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். எல்லாரையும் திரும்ப சலையில தூக்கி வச்சு ஆடக்கூடாது, வைக்க வேண்டிய வைக்க வேண்டிய இடத்துல. If you think about Lord, if you keep Lord in your heart, we need not worry about it. இன்னொன்று இந்த ஸ்லோகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? பகவான் நம்ம எங்க கொண்டு போய் நிறுத்துறாரோ அதுதான் நம்ம இடம். நாம சொல்றோம் சரியான இடத்துல போய் நிறுத்து, இன்னும் நான் பார்க்க வரைக்கும் நிறுத்து. சரி, பகவான் கொண்டு போய் நிறுத்துறாரு. அதே மாதிரி இன்னொரு லைஃப் ஆல்சோ, wherever Lord has placed us, that is the perfect place for us. எங்க கொண்டு வந்து நம்மள பகவான் நிறுத்திருக்கிறார் அதுதான் நமக்கு சரியான இடம். இப்ப பாருங்க, அடுத்து பகவான் சொல்றார் பஷ்யன்னு சொல்லுவார், பஷ்யன்னு சொல்லுவார். துரியோதனன் கூட பஷ்யன்னு சொன்னார், அதான் சொன்னார். துரியோதனன் பஷ்யன்னு சொன்னார். துரியோதனுக்கும் திருஷ்டுவா இருந்தது, அர்ஜுனனுக்கும் திருஷ்டுவா இருந்தது. துரியோதனனும் பஷ்யன்னு சொன்னான். ஆனா இங்க பகவான் என்ன பண்றார்? திருஷ்டுவாங்கிறது அவன் தான் நிறுத்தினார், ஆனா பஷ்யங்கிற வார்த்தை யார் சொல்றார்? பஷ்யங்கிறது பகவான் சொல்றார். அதனால பகவான் பாருன்னு சொன்னா எந்த இடம்? ஞானம் இடம். சிஷ்யன் குருவை பாருன்னு சொல்லக்கூடாது, நீ பாருன்னு சொல்லக்கூடாது. ஆனா குரு ஒரு சிஷ்யனை பாருன்னு சொன்னா என்ன இடம்? பாருன்னு சொன்னாலே போதும், தெரிஞ்சு சரியா பார்க்க வச்சு. கண்ணை திறந்துட்டு தான் முதல்ல பார்க்க வைப்பாரு. என்ன நல்ல குருவாக இருந்தால் முதல்ல கண்ணை திறந்துட்டு தான் என்ன பண்ணுவார்? அப்புறம் தான் பார்க்கவே வைப்பார். இந்த யாவத்ங்கிற வார்த்தையெல்லாம் சாதாரண வார்த்தை கிடையாது. எங்கிருந்து நான் பார்க்க முடியும், எது வரையிலும் நான் பார்க்கக்கூடிய வரை, நான் பார்க்க வரை நீ அவசரப்படாத. ஒவ்வொரு அவசரம் நான் தான் எப்பவுமே நீங்க தான் எந்த அவசரமா ஓடிட்டே இருக்கிறீங்களே தவிர இந்த உலகத்துல பகவானுக்கு ஏதாவது அவசரம் இருக்கிறதா? ஒரு அவசரம் கிடையாது. யாவதே காநிதிஷே லோகாமான் அவஸ்திதான். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் the Lord didn't like all these things. In fact, துரோணருக்கு எப்படி விரும்பலையே அதே மாதிரி பகவானுக்கும் அர்ஜுனனுடைய இந்த வார்த்தைகள்ல என்ன, அர்ஜுனனுடைய வார்த்தைகள் எல்லாம் பகவானுக்கும் பிடிக்கும். அர்ஜுனன் சொல்ற கைர்மயா சகயோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்தியமே. அஸ்மின் ரணசமுத்தியமே, ரணசமுத்தியம் யுத்த பூமியில். கைஹி சக மயா யோத்தவ்யம். அங்கேயும் என்ன இருக்கு? மயா, passive voice. மயா, பை மீ, என்னால். கைஹி எவரோடு, யோத்தவ்யம் யுத்தம் செய்ய வேண்டும். எவரோடெல்லாம்? சக யோத்தவ்யம். மயா கைஹி சக யோத்தவ்யம். என்னால் எவரோடெல்லாம் யுத்தம் செய்ய வேண்டுமோ அவர்களையெல்லாம் நான் பார்க்க வேண்டும். அதானே யாரோட யுத்தம் செய்யணும் உனக்கு தெரியணும். அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், பகவான் கொண்டு போய் நேர துரியோதனன் முன்னாடி, கர்ணன் முன்னாடி எல்லாம், துச்சாதனன் முன்னாடி நிறுத்திருந்தா என்ன இருக்கும்? சண்டை தான் வளர்ந்துருக்கும். அர்ஜுனா would have conquered also. வாழ்க்கையில ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை. அதுதான் சொல்றேன், அநேக நேரங்களில் வாழ்க்கையில ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை. We should know what is the purpose of life. Without knowing the purpose of life, வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கம் தெரியாமல் இந்த வாழ்க்கையில் இங்கே இங்கே அலைஞ்சு என்ன பிரயோஜனம்னு இதுதான் பகவான் கேட்கிறார். அதனால்தான் எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தினால் இந்த ரெண்டும் தெரியணும். அபியதமும் தெரியணும், நிஸ்ரேயசமும் தெரியணும். ரெண்டு கொடுக்குறாரா இல்லையா? அதனால நீங்க ஒவ்வொரு அனுபவங்களையும், நீங்க இந்த உலகத்தினுடைய அனுபவங்களை பார்க்கணும், இந்த ரெண்டு நமக்கு தெரியணும். You don't just get carried away by the whims and fancies of the mind. Mana enalla whatever the cravings of the mind, you should not go on திருப்தி படுத்துட்டே இருக்கக்கூடாது. கைர்மயா சகயோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்தியமே அப்படின்னு அர்த்தம். பகவான் கொண்டு போய் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எங்கெல்லாம் பகவான் நம்மளை கொண்டு போய் நிறுத்துறாரோ அதுதான் நாம் இருக்க வேண்டியது. அப்புறம் என்ன பண்ணணும்? பஷ்யன்னு பகவான் சொல்ற வரைக்கும் நம்ம கண்ணை மூடிட்டு தான் இருக்கணும். நாம பார்ப்பதை காட்டில் என்ன பண்ணணும்? குரு எதை பார்க்க சொல்றாரோ அதை பார்த்தா, கண்ணை திறந்து பார்த்தோம்னா சரியான பார்வை தெரியும். 23வது ஸ்லோகத்திலேயே சொல்றான், நம்ம பார்க்க யோத்ஸ்யமானானவேக்ஷேகம் யஏ தத்ர சமாகதாஹ தார்தராஷ்ட்ரஸ்ய துர்புத்தேஹ யுத்தே பிரியசிகீர்ஷவஹ. This sloka slightly talks about the hatred of Arjuna. அர்ஜுனனுக்கு அந்த துரியோதனாதிகள் மீது இருந்த வெறுப்பினை காட்டுகின்றது. பகவானை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனன் இந்த யுத்தத்தை செய்யணும். ஆனா பகவான் என்ன விரும்பினார்? அர்ஜுனன் எந்த வெறுப்பும் இல்லாமல் யுத்தத்தை செய்யணும்னு நினைத்தார். வெறுப்போடு ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் பந்தப்படுத்தும். வெறுப்போடு அந்த காரியத்தை செய்தாலும் காரியம் பந்தப்படுத்தும். அதனால as far as Lord is concerned, he also wants us to do all our work. நம்மளுடைய எல்லா கர்மங்களையும் பகவான் செய்யணுங்கிறார். ஆனா என்ன இருக்கக்கூடாதுங்கிறார்? விருப்பம் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது. ரொம்ப கஷ்டம். பட் we have to slowly train our mind. முழு யோகமே என்ன? யோகம்னா சாதாரண விஷயமா விருப்புகள் வெறுப்புகள் இல்லாமல் மனதை பழக்கிறது தானே. அதனால்தான் இங்க அர்ஜுன் இந்த ஸ்லோகத்துல பாருங்க, யோசியமானான் அவேக்ஷே அகம். போன ஸ்லோகத்துல அகம் நிரீக்ஷேன்னா, நிரீக்ஷேன்னா நான் பார்க்கணும். அகம் அவேக்ஷேன்னா இட் ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அவஈக்ஷணம், அவேக்ஷணம்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நிரீக்ஷணம்னா என்னது? ஜஸ்ட் லுக்கிங் அட் இட். So I have to look at the same time. I have to understand also. See, நாம் எவ்வளவுதான் பார்த்தாலும், நாம் எவ்வளவுதான் புரிந்து கொண்டாலும் கூட நம்மால் ஒரு விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. So யோசியமானான் அபேக்ஷேகம். யாரெல்லாம் யுத்தம் செய்ய வந்திருக்கின்றாரோ அவர்களை பார்க்க வேண்டும். யக ஏதே அத்திர சமாகதாக, அத்திரன இந்த யுத்த பூமியில், சமாகதாக யுத்தம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வந்திருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் பார்க்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் தார்த ராஷ்டிரிய துர்புத்தேகே, should not use such word. Dhritarashtranodu serna Dhardarashtra. Dhritarashtra koottattari. So adjective enna durbuddhege Dhardarashtra seva. Ellare durbuddhiga. Sillar appo naam da edo sadbuddhiyode matravaru ulagathil irukkuva ellaru durbuddhiyode irukkindrargal. What kind of attitude? Matna sadbuddhi. Matra ellarum durbuddhege. Namattu romba nallava. Nimme thavara this kind of it is a sattvic ego. Dhritarashtranukke tamasigamana oru ahankaram. Duryodhananukku oru rajasigamana ahankaram. Arjunanidathil enna irukkirathu oru sattvigamana ahankaram. Engalukku durbuddhi kedaiyadhu. Naamu durbuddhiyodu illa. Ana anga irukkiravargalukku ella enna irukkirathu durbuddhi ingirathu. Yuddhe priyachikirshavaha. In the Yuddathil, of the Durbuddhi Udaya, Dhritarashtraputra, Priyate Saya Viramba Kudiva, Power Guru Durbuddhi Udaya, what to Mathamak, categorically, and the Olavilla, Umbrator, and Larman Mosman, Durbuddhi. Facebook, comment or column of the party, or comment on the Ishtatu Purkala. See, comment border, we don't understand. Just you have given some kind of a freedom. People put any type of comment. This is how our mind sometimes we can say anything. And we think that we can get away also. But if Lord is there, you just can't get away. Guru Bhavana Pakatala Eriya solid. They will make us see properly. They will make us understand properly. No, Guru Gandhi, so more of it. Next week. Om Purnamada Purnamada Purnameva Vasishyate. Om Shanti Shanti Shanti. Hare Om.